100 drum. Praise the Lord. Hallelujah. 100 drum. Amen. 100 drum. Praise the Lord. Kathore samothu kai stotram anno. Praise the Lord. Kathirinda valiva prayam mattum kathirinda vayidu varai. நம்மை பாதுகாத்து பராமரித்து தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாலிப பிராயத்துல கத்தரை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்து தேவ சமூகங்களுக்கு வந்து கத்தரை வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு அனுபவத்தை கத்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Stotram. Praise the Lord. ஒரு சில பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கலாம், அவங்களே நம்ம ஜபத்துல கலந்து கொள்ள வைத்திருக்கிற காரணம் என்ன, இவங்க இனிமே வளரும் பொழுது ஒரு சரியான பாதையில போக வேண்டும். அதனால சின்ன பிள்ளைகளையும் கத்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது அது சிறியவன் பெரியவன் என்று அல்ல. எரியமையா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தான், கத்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் இன்னும் ஒன்னு சரியான ஒரு ஸ்டெடினஸ் மனப்பக்குவத்துக்குள்ள நான் வரல அப்படின்னு சொன்னார். அப்ப கத்தர் சொன்னார், நீ சிறு பிள்ளையா இருக்கலாம், உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர், அப்படினால் நான் உன்னை கொண்டு பிடுங்குவேன், கட்டுவேன், இடிப்பேன், நாட்டுவேன் என்றெல்லாம் அவனோடு பேசி கடைசியில அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அதுபோல வேதத்துல சொல்லி இருக்கிறது, மறுபடியும் சிறுவர்கள் மேல் என் கையை வைப்பேன் சொல்லி. அதுபோல இந்த காலை வெளில வந்திருக்கு, இந்த பகல்ல வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் தம்முடைய கரத்தை வைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவது நாம் ஆராதனைகளுக்கு ஒழுங்காக வரணும் வாலிபர்கள். இரண்டாவது கர்த்தருடைய காரியங்களில் நாம் முன்னணியில நிற்க வேண்டும். மூன்றாவது நல்ல ஒரு அபிஷேகத்துல நாம் இருக்க வேண்டும். வாலிபர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். வாலிபர்கள் எல்லாரும் அங்கங்க கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஆவியில ஒத்து போகிற வாலிப பையங்க வாலிப பையங்களை கூப்பிட்டு தனியாக மலைகளிலே, காடுகளிலே, தேரிகளிலே அப்படி நாம் ஜெபிக்க பயிற்சி எடுக்கலாம். இரவு நேரங்கள்ல சுவாச வீட்டுல தனி அறைகளில ஜெபிக்கிற ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். கத்தர் அப்படிப்பட்ட நோக்கத்தை அவர் மனதில் வைத்திருக்கிறார். மனாந்தரங்களிலே யோவான் ஸ்நானகன் தனியாய் நின்றான். அவனுக்கு வீடு இருந்தது, வாசல் இருந்தது, ஒத்திக்கு ஒரு பிள்ளையாக இருந்தான். ஆனால் பிரதிஷ்டையில இருந்து அவன் மனாந்தரங்களிலே கூப்பிடுகிற சத்தமா இருந்தான். கத்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். கத்தர் அவனை வனாந்தரத்துல வைத்து பயிற்சி கொடுத்தார். அவனுக்கு பள்ளிக்கூடம் வனாந்தரம் தான். அப்படித்தான் அவன் தேவனோடு இருந்து சஞ்சரித்து தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்பினான். அதுபோல இந்த நாட்கள் வாலிப பிராயத்துல நாம் ஒரு தனிமையில இருந்து கத்தரால் பயிற்சி வைக்கப்பட வேண்டும். கத்தர் அந்த நோக்கத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் பையன்களுக்குள்ளும் கத்தர் நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். Praise the Lord. Hallelujah. Stotra. நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப என் கிளாஸ்மேட் கூட சேர்ந்து நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தேன். கர்த்தர் கொஞ்ச நாளில என்னோடு பேசினார், என்னோடு இடைப்பட்டார். என் வாழ்வின் போக்கு மாறிவிட்டது. அதுபோலதான் ஒவ்வொருவரையும் நாம் ஏதோ சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ள வருவோம், ஃபெல்லோஷிப்ல உள்ள வருவோம், பார்க்கலான்னு உள்ள வருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்க வருவோம். இப்படி எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்தவர்கள், வேலைக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக, ஏதாவது ஒரு விதத்துல நாம் இந்த மார்க்கத்துக்குள்ள வருகிறோம். ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். இப்ப இங்க மலங்காலில் நிற்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாய்
அதின் காலத்துல கத்த நிறைவேற்ற முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாலிப பிராயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய முழு பொறுப்பு நம்முடைய கையில இருக்கிறது. ஏனென்றால் இப்ப உள்ள வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இல்லாட்டா மாடர்ன் வேர்ல்டுல நாம் கரையேறி நீச்சல் அடித்து கரையேறி போவது என்பது முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் எங்குமே கண்ணிகள் விரிக்கப்பட்ட ஒரு காடு இது. எப்படி போனாலும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஃப்ரெண்ட்ஷிப்ல போனீங்கன்னா கவுத்திடுவாங்க. பார்த்தா, பேசினா, சிரிச்சா, ட்ரெஸ் பண்ணா, எல்லாத்திலையும் போராட்டங்களும் கலக்கங்களும் கண்ணிகளும் இருக்கக்கூடிய ஒரு பாதை. இதுல ரொம்ப கவனமா நாம் அடி எடுத்து வைக்கணும். யாரு எந்த நேரத்துல பிசாசு வஞ்சிப்பான்னு தெரியாது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இந்த முழங்கால நிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையினால பாதுகாக்க முடியாய், மாம்சீக வல்லமைகளுக்கு விளக்க முடியாய், உலகம் பிசாசின் வல்லமைகளுக்கு கர்த்தர் தப்புவிக்க முடியாது. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமே. ஆண்டவரே, இந்த உலகால் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, ஆண்டவருடைய வல்லமை கர்த்தாவே அவர்களோடு இருக்கணுமே. ஒருவரும் பாதிக்கப்பட்டு போகக்கூடாது, நஷ்டப்பட்டு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. உலக மாமிசம் பிசாசுல பிடிபட்டு விடக்கூடாது. இப்பொழுது இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய கண்களை பதித்து சரியான பாதையில் நடத்த முடியாது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். கத்திர எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உட்கார். யோசேப் 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். 17 வயசுங்கிறது ஒரு டீனேஜ், ஒரு முக்கியமான ஒரு பருவம். இந்த வாலிப பருவம் என்பது ஒரு விசை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு பிறகு நம்ம ஆசைப்பட்டா கூட என்ன செய்யாது, வராது. ஆனா இந்த வாலிப வயதுல ரெண்டு வல்லமைகள் போராடுகிறது. ஒன்று, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முற்படுகிறார். இன்னொரு விதத்துல நாம் ஒரு பாதையில போகிறதுக்கு என்ன செய்யறோம், முயற்சி எடுக்கிறோம். மூன்றாவது சக்தியாக தேவன் தன்னுடைய பாதையில நம்மை கொண்டு போக முடியாதுன்னு செய்யறாரு, முயற்சி எடுக்கிறார். மூன்று காரியம் நீங்க சரியான விதத்தில் இதை விளங்கி கொண்டால் நல்லது. 17 வயதுங்கிறது ஒரு சரியான ஒரு வயசு. அந்த காலத்துல வயதான காலங்கள், ஈசாக்கு அவனுடைய மேரேஜ் டே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு பிறகு. ஏசு கிறிஸ்து ஞானசாரம் எடுத்தது எத்தனை வயசுக்கு பிறகு, ஏறக்குறைய 30 வயது. அப்ப உள்ள அந்த டைமிங், அந்த ஏஜ், அந்த தன்மைகள்லாம் வித்தியாசமானது. இப்ப அப்படி இல்லை. இப்ப நன்மை தீமை அறியத்தக்க வயதுன்னு சொல்றது இப்ப வந்து 13 ஏஜ்லயே ஸ்டார்ட் ஆயிரு. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்கள்ல 7 வயது, முஸ்லீம்ல வந்து 7 வயசுக்குள்ள அவங்க தம் பிள்ளைகளுக்கு அந்த ஓதுறதுக்கு உள்ள ட்ரைனிங் அறிஞ்சிடறாங்க, கொடுத்துறாங்க. கொடுத்து அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு விருந்து வைக்கிறாங்க. என் பிள்ளை வந்து, அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய வயது வர்றதுக்கு முன்னால இது தப்பு இது சரி அப்படிங்கறது அந்த பக்குவம் வர்றதுக்கு முன்னாலேயே தன் பிள்ளைகளுக்கு வேதத்தை நெஞ்சிடணும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்க அந்த வேதத்தின் அடிப்படையில நன்மை தீமை அறியும் பொழுது தெளிவான பாதையில போகணும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கறத அவங்க முறை. 7 வயசு அந்த அளவு அவங்க தங்களுடைய பிள்ளைகளை இதுல பயிற்சி வைக்கிறாங்க. இஸ்லாத்துல முஸ்லீம்ல அந்த அரபிய கொள்கைகள்ல அவங்க பயிற்சி வைக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது 17 வயதுல
யோசேப்பை கத்தர் சந்திக்க ஆரம்பித்தார். அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசிச்சாரு. இவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, இல்லாவிட்டால் ஒரு புதிய விதமான ஒரு கலாச்சாரம் கிடையாது. அன்றைக்கு அவங்களுக்கு இருந்ததெல்லாம் தேவன் என்று ஒரு ஒரு உண்டு, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஆனா இவைகளுக்கு மத்தியில தேவனோடு உள்ள ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. 17 வயதுல கத்தர் அவனோடு இடைபட ஆரம்பித்தார். இன்னைக்கு யாரு உங்களோட இடைபடுறது? இப்ப 17 வயசு உங்களுக்கு எல்லாம், ஒரு சிலருக்கு 12 வயசு, ஒரு சிலருக்கு 14, ஒரு சிலருக்கு 20, 25, 30. ஒரு சிலர் நீங்க கண்டினியூவா ஜபத்துக்கு வர முடியாதவங்களா இருக்கலாம், வர்றீங்களோ வரலையோ. ஆனா உங்களுக்கும் தேவனோடும் என்ன இருக்கணும், உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். எங்க இருந்தாலும் கத்தருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான். படிப்புக்காக, வேலைக்காக, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க பல இடங்களுக்கு பயணப்பட வேண்டியவர்களாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எங்க இருந்தாலும் சரி, கத்தர் உன்னோடு இருக்கணும், நீ கத்தரோடு இருக்கணும். அப்படி ஒரு லைஃப நீங்க கேட்டு ஆண்டவர்கிட்ட பயிற்சி வைக்க வேண்டியது அவசியம். 17 வயதுல கத்தர் இவனோடு பேச ஆரம்பிச்சார். இந்த இடத்துலதான் இவனுடைய வாழ்வின் டேர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் அவன் சும்மா தான் இருந்தான். அவனுக்கு நல்ல டிரெஸ் கொடுப்பாரு, அவங்க அப்பா ரொம்ப நேசிப்பாரு, அவனுக்கு ஆடு மேய்க்கிற பழக்கம் இருந்துச்சு, அவ்வளவுதான். வீட்டுல வந்து அண்ணன் தம்பி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா வந்து என்ன சொல்லுவான், யார்ட்ட போட்டு கொடுத்துட்டே இருப்பான், தகப்பன்ட்ட தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரருடைய துன்மார்க்கத்தை என்ன செய்வானா சொல்லி வருவான். அவ்வளவுதான் அவனுக்கு மெச்சூரிட்டி. சொல்லக்கூடாது, மற்றவங்களுடைய குறைய பேசக்கூடாது அப்படிங்கிற மனப்பக்கம் அவனுக்கு அப்போ கிடையாது. ஆனா இந்த இடத்துல கத்தர் அவனோடு இடைபட ஆரம்பித்தான். வாலிப வயதுல உனக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் இருக்கும். அபிஷேகங்கிறது சரியான ஒரு அபிஷேகம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். வாலிப வயதுங்கிறது ஆண்டவருடைய தரிசனம் காணக்கூடிய வயது. நான் வந்து ரட்சிக்கப்பட்டது ஒரு 14.5 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 19.5 வயசுல நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஒரு 5 வருஷம் நான் விசுவாசியாக இருந்தேன். அந்த 5 வருஷத்துல ஒரு 4.5 வருஷம் நான் ஃபெய்தம்ல தங்கியிருப்பேன். ஒரு 6 மாசம் வேணா வீட்டுல நினைஞ்சிருப்பேன். இப்ப போயிட்டு வரும்போது ஒரு நாள் 2 நாள் வீட்டுல தங்கினது அப்படின்னு சொல்லி, மற்றதெல்லாம் நான் தேவனுடைய வீட்டுல தான் என்ன செஞ்சேன் இருந்தேன். எனக்கு அண்ணா அங்க 2 பேர் இருந்தாங்க, அக்கா அங்க 2 பேர் இருந்தாங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, வீடு மாறினாங்க, ஓடினாங்க, என்னெல்லாமோ நடந்துச்சு. இவைகளுக்கு மத்தியில கத்திரனை 5 வருஷம் வச்சிருந்தார். இந்த 5 வருஷத்துல நான் அட்டன் பண்ண காத்திருப்பு கூட்டத்தில் என்னைக்கு அபிஷேகம் பெற்றனோ அன்னையில இருந்து நான் ஊழியத்து போற வரைக்கும் ஒவ்வொரு காத்திருப்பு கூட்டத்திலையும் நான் தரிசனம் பார்க்காத காலங்களே கிடையாது. 10, 15, 8, 7 தரிசனம் காத்திருப்பு உட்கார்ந்தா வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச உடனே 8:30 டைம் கொடுப்பாங்க, எழுப்பி சொல்லுவோம். அது யாருக்காவது டச்சிங்கா இருக்கும். என்ன, நான் மட்டும் இல்ல, ஒரு குரூப்பே அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க எங்க சர்ச்சில். அப்ப வாலிபர்கள் என்கிறது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய தரிசனம் பெற்று நாம் போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துலதான் கத்தர் இவனுக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம் காமிச்சாரு, இல்லாவிட்ட சொப்பனம் காமித்தார். என்னது அவனுக்கு, அவன் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு சொன்னான். என்னுடைய அறிக்கட்டு நெஞ்சிருக்கு, என்னுடைய அறிக்கட்டு நிமிந்திருக்கு. 17 வயசுல கண்ட சொப்பனம், என்னுடைய அறிக்கட்டு நிமிந்திருக்கு, எல்லாருடைய அறிக்கட்டு என்ன செய்து விழுந்து வணங்குச்சு. எல்லா நட்சத்திரமும் என் முன்னால வந்து தாழ விழுந்துச்சு, சூரியனும் சந்திரனும் கூட எனக்கு முன்னாக வந்து எழுந்துச்சு, என்னைய வணங்கிருச்சுன்னு சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு சொப்பனை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல். இருந்து என்ன விளங்கி கொள்றோம்னா, வாலிப வயதுல கத்தர் உன்னை கதனுடைய கரத்துல எடுக்க விரும்புகிறார். பால வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகள். ஆனா இதே நேரத்தில் இவனை கொல்றதுக்கு அவங்க சகோதரர் மூலமாகவே பிசாசு கிரியை செஞ்சான். ஆடு மேய்க்கிற இடத்துக்கு இவன் போன போது அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இவனோ சொப்பன தரிசனம் இருக்காண்டா, இவனை இன்னைக்கு கொண்டுட்டா எங்க அறிக்கிட்டு நிமிந்து நிக்குதுன்னு பாக்கலாம், எந்த சூரியன் சந்திரன் வணங்குதுன்னு பாக்கலாம், கொல்றலாமன். கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா அவனை கொல்றதுக்கு எல்லாரும் முடிவு பண்ண போது ஒருத்தன் சொன்னா, இல்ல இல்ல, குழியில நெஞ்சிடலாம், போட்டலாம். அதாவது இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றேன்னா, அபிஷேகம் பெற்றவனை அழிக்க முடியாது. பிசாசு என்னாலும் பிளான் போடட்டும், நீ அபிஷேகத்துல இருந்து உன் வாலிப பிராயத்தை பாதுகாத்துட்டா உன்னைய தொடர்றதுக்கு எந்த வல்லமைக்கும் கத்திர நினைச்ச மாட்டாரு, அனுமதி
கொடுக்க மாட்டார். நீங்க சொல்லலாம், எங்க வீட்டுல ரட்சிக்கப்படல, எங்க அண்ணன் ரட்சிக்கப்படல, அம்மா ரட்சிக்கப்படல, அக்கா ரட்சிக்கப்படல, எங்க வீட்டுல அந்த நேரத்துல எங்க அப்பா ரட்சிக்கப்படல, எங்க ரெண்டு அண்ணன் ரட்சிக்கப்படல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் போயிட்டு இருந்தேன். அதனால இதுக்கு நீங்க வந்து நாங்க இந்துக்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க பெயர் கிறிஸ்தவங்க, எங்க சபை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் உன்னோடு இருந்தால், நீ ஒரு சரியான ஒரு அபிஷேகத்துக்குள்ள இந்த வாலிப பிராயத்துல ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டேன்னு சொன்னா, உனக்கு உரமா பல வல்லமைகள் எழும்பும். ஆனா உன்னுடைய மேல இருக்கிற அபிஷேகம் எல்லா தீங்குகளுக்கும் என்ன செய்யும், விளக்கி காத்துக்கொள். என்ன நடந்துச்சு, இவனுக்கு ஒருத்தன் கொல்லணுங்கிறான், ஒருத்தன் குழியில போடுங்கிறான், ஒருத்தன் வித்துறனுங்கிறான். எப்படியோ கர்த்தர் அந்த சூழ்நிலையில இருந்து அவன் என்ன செஞ்சாரு, அழகா அந்த 17 வயசுலதான் இவனுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. வாலிப பிராயத்துலதான் கர்த்தர் நம்ம கையில எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல நம்ம படிக்க வேண்டியது அவசியம், சில நேரத்துல வேலைக்கு போக வேண்டியது அவசியம், சில நேரங்களில் வீட்டுல கவனிக்க வேண்டிய வீடுல வேலை பார்க்க வேண்டியது அவசியம், பெற்றோருக்கு கீழ்படிய வேண்டியது அவசியம். அதெல்லாம் கரெக்ட். இயேசு பெற்றோருக்கு என்ன செஞ்சாரா, 18 வருடம் கீழ்படிந்திருந்தார், அமைதியா இருந்தார். இது கீழ்படிய வேண்டிய காலம். ஆனா அதே நேரத்துல உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு புதுப்பிக்கப்பட்டு அதுல நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறார். அதனால இந்த நேரத்துல நீங்க போய் எங்கேயாவது போய் உலகத்திலேயோ மாம்சீகத்திலேயோ ஆசைகள்லயோ இச்சைகளிலேயோ படிக்கிற இடத்துலயோ வேலை பார்க்கிற இடத்துலயோ மனுஷனை நேசிச்சோ மனுஷியை நேசிச்சோ உலகத்தை நேசிச்சோ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து உலக ஐஸ்வர்யங்கள்ல இடம் கொடுத்து கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து எங்கேயாவது நீங்க போய் விழுந்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன செய்ய முடியாம போயிடும், நிறைவேற்றப்படாம போயிடும். உங்க அம்மா அப்பா உங்களை பத்தி நல்லா யோசிப்பாங்க, நல்லா பிள்ளை படிச்சு வந்துச்சுன்னா, நல்ல வேலை கிடைச்சதுன்னா, நல்லா கல்யாணம் கட்டி வச்சா நம்ம பிற்காலத்துல நமக்கு பிரயோஜனம் நினைப்பாங்க. அதே நேரத்துல ஆண்டவர் நினைக்கிறாரு, உன்னோட பேசி உன்னோட இடைப்பட்டு உன் ஃபேமிலியோ உன்னுடைய ஃபியூச்சரையோ நல்ல மகிமையா மாற்றணும் அவர் ட்ரை பண்றாரு. இந்த ரெண்டுக்கு நடுவில் சாத்தன் என்ன பண்றான், இவனை படிக்க விடக்கூடாது, இவனை வேலைக்கு போக விடக்கூடாது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க விடக்கூடாது, நல்ல ஒரு இளைப்பாறலோடு அவன் இருக்கக்கூடாது, எப்படியாவது எங்கேயாவது பிரச்சனையில சிக்கி அவமானப்பட்டு கேவலப்பட்டு இவன் வாழ்க்கையை ஒழிச்சிடணும். இதுதான் யாருடைய தந்திரம், யாருடைய தந்திரம், பிசாசனுடைய தந்திரம். ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பிசாசு பயங்கரமா முயற்சி எடுத்து அவனை கொல்லணும்னு பார்த்தாங்க. ஆனா அவனும் அருமையா அந்த சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் ஆண்டவரை பிடிச்சு 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 ஒருத்த கொல்லணுங்கிறான், ஒருத்த குழியில போடணுங்கிறான். கடைசியில எங்க போட்டாங்க, குழியில போட்டாச்சு. இன்னொருத்தன் சொல்றான், இல்ல வித்துரலான்னு டக்குன்னு வித்தாச்சு. இப்போ அவனை கத்தர் பாதுகாத்து அழகா எங்க கொண்டு போயிட்டாரு, வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிட்டாரு. அதனால இந்த வாலிப பிராயத்தை நாம சரியான விதத்துல பாதுகாக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய வாலிப பிராயத்தை குறித்து கவலை இல்லாம இருக்கலாம். சின்ன வயசுலயே இன்னைக்கு சிகரெட் குடிக்கிற பையங்களை பார்க்கலாம், தண்ணி அடிக்கிற பையங்களை பார்க்கலாம், ஊர் சுத்துற பெண்களை பார்க்கலாம். இந்த தீனால்னு ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு நல்ல ஒரு அருமையான வாலிப வயது, 12 பையங்கள்ல யார்தான் அவ, ஒண்ணுதான் பெண்ணு. நல்லா அவளை வந்து செல்லமா வளர்த்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போகும்போது அவளுடைய வாழ்க்கை நெஞ்சிருச்சு. ஒரே ஒரு நாள் தான் தவறு செஞ்சா, அதுவும் அவ தவறு செஞ்சான்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் என்ன செஞ்சா, பிக்னிக் தான், என்ன சொல்ல போனா டைம் பாசிங் சொல்றோம் இல்லையா, அவ்வளவுதான். ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் திடீர்னு கேட்டதுனால தகப்பனுக்கு அதை அவாய்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிள்ளை இப்படி ஒண்ணு கேட்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டான். அந்த ஒரு நாள் போனதுனால அவளுக்கு என்ன நடந்துச்சு, வாழ்க்கையே க்வெஸ்சன் மார்க்கா நின்றுச்சு. இந்த வாலிப வயசுல ஒரு மணி நேரம் கிடைச்சா போதும், பிசாசு உன்னைய கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கூண்டு ஏத்தி விட்டுருவான், உன் சிந்தையை குழப்பி விட்டுருவான், உனக்கு நல்ல வேலை இல்லாமா உன்னுடைய மைண்ட்ல ஒரு டிப்ரெஷனை கொண்டு வருவான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு இப்ப உள்ள சர்வேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகமான வாலிபர்கள் தாக்கப்படுவது எதுலதான், டிப்ரெஷன் தான். அப்படியே போட்டு அழுத்திடுறான், அவனை போட்டு குழப்பிடுறான். உனக்கு ஒண்ணு முடியாது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்துருது. உனக்கு படிப்புல இல்ல, உனக்கு திறமை இல்ல, உனக்கு எல்லாம் இருந்து வசதி இல்ல, எல்லா இருந்து உனக்கு செல்வாக்கு இல்ல, உன்னால முடியாது, உன்னை ஆண்டவரோட கைவிட்டாரு, உனக்காக யாரும் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு விவாகம் ஆகாது, உன்னோட கத்தர் பேச மாட்டாரு. இப்படியே பிசாசு வித்தியாசமான வித்தியாசமான ஒரு உபதேசத்தை பண்ணி பண்ணி இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய மைண்ட் அடைஞ்சிட்டான், அப்படியே அழுத்திட்டான். அதனால அவங்க எல்லாம் இப்ப வெக்ஸாய் போய் சுத்துறான். அதனால தயவு செய்து இந்த வாலிப பிராயத்தை நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை அழகாக கொண்டு போய் சிங்காசனத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு, அவருக்கு தெரியும் அழகான பாதை அவர்கிட்ட இருக்கு, அந்த பாதையில அழகாக கொண்டு போவார். ஒருவேளை உங்களை குழியில போட்டது மாதிரி இருக்கும், கவலைப்படாத.
உனைய போதிப்பார் வீட்டுல கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கும். கவலைப்படாத, உன் மேல கெட்ட பெயர்கள் வர்ற மாதிரி இருக்கும். நீ சிரிச்சிருக்க மாட்டே, பேசிருக்க மாட்டேன், நீ அங்க போயிருக்க மாட்டேன், உன் மேல அபாண்டமான சொல்லுகள் வரும், அதை பத்தி பயப்படாத. சிறைச்சாலையில போடுற மாதிரி வரும், பயப்படாது. இது எல்லாமே கரெக்டா உன்னை எங்க கொண்டு போகிற படிகள், எங்க கொண்டு போற படிகள், சிங்காசனத்துக்கு கொண்டு போற பாருங்க. அவன் அதுல எல்லாம் போயிட்டே இருந்தான் கொஞ்ச நாள். அம்மா அப்பா எத்தனையோ வருஷமா அம்மாவை விட்டாச்சு, அப்பாவை விட்டாச்சு, அண்ணன் தம்பியை விட்டாச்சு, சொந்தத்தை விட்டாச்சு, ஆனா யார மட்டும் அவன் விடல சொல்லுங்க, யார மட்டும் விடல, தெய்வத்தை மட்டும் விடல. இந்த வாலிப பிராயத்துல நீங்க பிடிக்க வேண்டிய ஒரே ஆள் அவர் தான். அம்மா அப்பா எல்லாம் கூட வருவாங்க, திடீர்னு செத்து போயிடுவாங்க, திடீர்னு நீ வேண்டான்ருவாங்க, தேவையில்லைம்பாங்க, உன்னை பெத்ததுக்காக நான் துக்கப்படுறேன்பாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும். நீங்க இதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. ரெண்டாவது, இந்த நேரத்துல இந்த அன்புங்கிறது திசை மாறக்கூடிய ஒரு டைம், நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தையா இருக்கும்போது நம்முடைய அன்பு எங்க போகுது, அம்மா அப்பா மேல இருக்கும். ஆம்பளை பையனா இருந்தா அம்மா மேல, அம்மா மேலதான் பாசமா இருக்கும். பொம்பளை பிள்ளைகள்லாம் எங்க இருக்கும், ஆப்போசிட்ல, அப்பா மேல. இப்படித்தான் அது உலகத்துல சைக்காலஜி அப்படித்தான் இருக்கு. இது ஒரு டைம், ஒரு 16-17 வயசு வந்த உடனே அம்மா அப்பாவை விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அத கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ எப்படியோ டைவர்ட் ஆகும், அது குழம்பிக்கிட்டு சுத்தும். அடுத்து அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டி வச்சுட்டா புருஷன் மனைவி இப்படிப்பட்ட அன்பு. அதுக்கு பிறகு பிள்ளை குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா குழந்தை அப்பா குழந்தை இப்படி போயிடும். ஆனா இந்த நேரத்துல உங்களுடைய அன்பை நீங்க மனிதர்கள் மேல செலுத்தாம, அம்மா அப்பா மேல செலுத்தாம, இப்ப அம்மா அப்பாவே உங்களுக்கு பிடிக்காது யாருக்கும், மேக்சிமம் உண்மையான சரியான வாலிபர்களுக்கு அம்மா அப்பா பிடிக்காது. இப்ப ஃபுல்லா அப்படி பறந்துகிட்டேதான் இருக்கும், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் உயிரே விட்டுருவான், அவனுக்காக பணத்தை கொடுத்துருவான், எல்லாத்தையும் செஞ்சிருவான், அப்படி ஒரு ஆள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல நண்பர் யாரு, எங்க அண்ணன் பையன் எல்லாம் ஒரு பையன் இருக்கான், அவன் 5 பொண்ணு 1 பையன், ஒரே போராடி எனக்கு சிபி செட் வண்டி தான் வாங்கி தரணும்னு போராடி வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு 15 பேரும் சேர்ந்து சும்மா பீச் ரோட்ல பிச்சு எடுத்துட்டு போனாரு. குறுக்க ஒருத்தன் வந்துட்டான், அடிச்சு தூக்கி எரிஞ்சு இவன் செதற கண்டிஷன். கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கூட இவனை தூக்கணும்னு இல்ல, அவ்வளவு பேரும் எங்க ஓடிட்டான். அவ்வளவு இதான் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்துல நண்பர்கள் சொன்னீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் உயிரை விடுறம்மா, அவன் உயிரை விட்டு நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. உண்மையான நல்ல நண்பன்னா, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது ஒரு நாள் பேசுறேன், ஏசு மட்டும்தான். அவர் தான் உனக்கு என்ன வந்தாலும் உன் கூட வருவார். அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாதான், ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு அம்மா அப்பா இருப்பாங்களா, வருவாங்களா சொல்லுங்க. வீடு வரைதான் உறவு, இப்படி சொல்லிட்டு கடைசியில பார்த்தா கடைசி வரை யாரு, ஏசு ஒருவர் தான். லாஸ்ட்ல உன் கூட நிப்பது ஆண்டவர் மட்டும்தான் போவார், அவர் மட்டும்தான் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு உரிமையோட நிப்பார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவன் வந்து அண்ணன் தம்பி விட்டாச்சு, எல்லாரும் பகைச்சிட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு இவனுக்கு உதவி செய்ய வசதி இல்ல, இவன் செத்து போயிட்டான்னு போய் வீட்டுல நெஞ்சாச்சு சொல்லிட்டாங்க. இப்ப இவன் அந்நிய தேசத்துல கிடக்குறான், இவனுக்கு ஃப்ரெண்டு யாரு, அங்க ஒரு எகிப்தியனை பிடிச்சுக்கிட்டானா, போத்திபார் ஒய்ஃபா பாக்கெட்ல போட்டுக்கிட்டானா, கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு ஆள், பேசுறதுக்குன்னு தனியா இருந்தா யார்கிட்டதான் பேசுவான், தேவன்கிட்டதான் பேசினான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் லிங்கன அவனுடைய அதிகாரிகள் எல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு நாள் காலையில போனாங்களா, அவன் அமெரிக்கன் பிரசிடென்ட், அவன் வாசல் நின்னா இவன் சத்தமா பேசிட்டு இருக்க சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் நின்றுட்டாங்க அமைதியா. சரி யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காருன்னு உட்காந்து பாத்துட்டு கடைசியில ஒரு லிமிட்டுக்கு பிறகு பேச்சு சத்தம் நின்ன உடனே சார் வரலாமான்னு கேட்டாங்க. ஓகே வாங்கன்னு சொன்னார். அங்க உள்ள போனா பார்த்தா யாரு இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல ஒருத்தனும் இல்ல. அப்ப இவர் கேட்டாரா, எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க வந்து, ஐயோ நாங்க வந்து எத்தனையோ மணி நேரம் உட்காந்துருக்கோம் சார், ஏன் உள்ள வரலன்னாரு. ஐயோ நீங்க பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டனால யார்ட்டையும் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்ப அவர் சொன்னாரா, அது கேக்குறீங்களா, நான் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க யாரும் வரல, அதனால சத்தமா நினைஞ்சிட்டு இருந்தேன், என் நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்ட்ட என் கூட இருக்காரு அவர் கேட்கிறாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படித்தான் அவங்க எல்லாம் நாட்டை நினைஞ்சிருக்காங்க, தன்னுடைய நாட்டுக்காக ஜெபிச்சிருக்காங்க, நம்ம அப்படி செய்யறோமா. அதனால இன்னையில இருந்து உங்க அம்மா அப்பா மேல உள்ள பற்றுகள், ஊழியக்காரர் மேல உள்ள பற்றுகள், உலகத்தின் மேல உள்ள பற்றுகள், நண்பர் மேல உள்ள பற்றுகள், இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நல்ல தாய் தகப்பனாக, நல்ல நண்பனாக யார நீங்க பழக்கி வச்சுக்கோங்க, ஆண்டவரை பழக்கி வச்சுக்கோங்க. பாருங்க அந்த யோசேப்பை அருமையா தேவன் லீட் பண்ண, 17 வயது, நல்ல ஜெபம் பண்ணுங்க, சொப்பனம் காண்பிப்பார், தரிசனம் காண்பிப்பார், அன்று நம்மகிட்ட பேசுவார்,
பேசுவரா? பேசுற பிராக்டிஸ் இருக்கா? நீங்க அப்படி பழக்கிக்கோ. நல்லா பேசுவார், படிப்பை பத்தி பேசுவாரு, வேலையை பத்தி பேசுவாரு, விவாகத்தை பத்தி பேசுவாரு, ஊழியத்தை பத்தி பேசுவாரு, உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேசுவாரு, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லுவாரு, இது தேவையில்லைன்னு சொல்லுவாரு, இது தேவைன்னு சொல்லுவாரு, உன்னுடைய வழிகளை மாத்துன்னு சொல்லுவாரு, எல்லாம் கரெக்டா தேவன் சொல்லுவாரு. கல்யாணத்துக்கும் பேசுவாரா? கட்டாயம் பேசுவார். ஆண்டு நீங்க முந்தானத்து மதுரையில சாட்சி கேட்டீங்கன்னா சொல்லிப்பேன். இந்த காமாக்கு இருக்காரு இல்லையா, காமாக்கு கடை கேள்விப்பட்டிருப்பீங்க. காமாக்கு டி காமாக்குன்னு இந்த டைல்ஸ் கடைங்களா, அதுல உள்ள இந்த ரத்தீஷுடைய நம்ம டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அவருடைய ஒய்ஃப். அது தான் லைஃப பத்தி ஜெபிச்சுக்கிட்டே இருந்துச்சான். நம்ம நினைக்கிறோம் ஊழியத்து போறவங்களுக்கு தான் கத்தர் பேசுவாருங்க, அப்படி அல்ல. அவங்க தான் லைஃப பத்தி பேசி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது கத்தர் அவங்களுக்கு தெளிவா பேசினாரோ, நான் அவருக்கு ஒரு மணமகனை கொண்டு வருவேன், என்னென்ன குறைகள் உள்ள மனுஷன், அந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அந்த வாழ்க்கையில நீ இப்படிப்பட்ட வாழ்க்கைய நீ மனப்பக்குவத்தோடு ஏத்துக்கிட்டு நீ போனீங்கன்னா நான் ஆசீர்வாதமா மாற்றுவேன். யாருக்கு இது? ஒளிந்து போறவங்களுக்குல பயப்படாதீங்க. யாருக்கு சொன்னதே? லைஃப பத்தி. நான் ஒரு பிள்ளைய ஸ்பான்சர் பண்ணி வச்சிருந்தேன், ஒரே ஒரு அது ஒத்திக்கு ஒரே பொண்ணு மராட்டிக்காய், இங்க கூட வந்துட்டு போனா, ஃபேமிலியோட ஆஸ்திரேலியால இருக்கா, இங்க நாசரேத்தே வந்துட்டு போனா. அவ வாழ்க்கையில அவளுக்கு பயங்கர கடன், நல்ல வேலை கிடையாது, சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, லைஃப் அடுத்து கல்யாணம்னு சொன்னா செலவழிக்க பணம் கிடையாது, கடன். அப்ப அவ உட்காந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே, அவ்வளவு ஒரு பிராமின் கால உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை பத்தி என்ன, நான் என்ன செய்யணும் நீங்க சித்தம் கொண்டிருக்கீங்க, என்னை பத்தி என்ன பண்ண போறீங்க? அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு மணமகனை கொண்டு வருவேன், எல்லாம் கரெக்டா சொல்ற. அப்ப எனக்கு கடன் இருக்கேன், அவன் வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னா இங்க உள்ளவனே பணம் கணக்கு வழக்கெல்லாம் கட்டிட்டு இருக்கான், அவன் ஃபாரின்னு சொன்னா அவன் எவ்வளவு பணம் கேப்பான், இல்ல இல்ல நான் கொண்டு வர்ற ஆளு உன் கடனை அடைச்சு உன்னை கொண்டு போவான், நம்புறீங்களா? உடனே அதை இவளுக்கு எழுதி வச்சுக்கிட்டா, ரெண்டு மூணு ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டா, அதுக்கு பிறகு சரி இது நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லிட்டு விட்டா. ஒரு நாள் டவுன் பஸ்ல வர்றா ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு, அப்படியே யோசிச்சுட்டு வரும்போது டயர்ட்ல பஸ்லயே அப்படியே இதாயிடுறா, தூங்கிடுறா, மயங்கிடுறா, கொஞ்சம் அப்படியே கண்ணை அயந்துடுறா. இப்ப பஸ்லயே அவளுக்கு ஒரு தரிசனம், அவளுடைய மேரேஜ் அன்னைக்கு என்ன சாப்பாடு மெனு அப்படின்னு சொல்லி ஒரு மெனு பட்டியல் வாசிக்கிறா. டக்குன்னு பஸ்ல முடிச்சு பார்த்தா, எது கல்யாணம் இல்ல, எங்க வண்டி எங்க இருக்கு? டவுன் பஸ்ல இருக்கா, சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு போய் அங்குள்ள ஊழியக்காரத்த சொன்னாலும் இப்படி நான் பார்த்தேன் கத்தர் செய்வாரு. இங்க கல்யாணத்துக்கே வழி இல்ல, நீ கல்யாண சாப்பாட்டுல மெனு வேற தரிசனம் வருது இப்படிலாம் சொன்ன. கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் வில்சன் மூலமா கத்தர் இந்த மேரேஜுக்கு ஒரு பாஸ்டர் மூலமா ஏற்பாடு பண்றாரு. அப்ப இவங்க சொல்லும் போதே சொல்றாங்க, எப்பா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு பட் கடன் இருக்கு. யாராவது அப்படி சொல்லுவாங்களா, எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என் பொண்ணை கட்டிக்கணும் சொல்லுவானா? இப்படி இருக்கு. அந்த பையன் கடனை பத்தி ரெண்டாவது பேசலாம், ஃபர்ஸ்ட் நான் பொண்ணை பாக்குறேன்னு சொன்னா, நெட்ல பார்த்தாங்க, திருப்பி நேரம் வந்தா பாத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு உண்மையான கடன் எவ்வளவுன்னு கேட்டான். எவ்வளவுன்னு உடனே ஒரு செக் போட்டு அன்னைக்கு கொடுத்துட்டான். கடன் அடைஞ்சிச்சா? போயிட்டான், என்கேஜ்மெண்ட் முடிச்சு போயாச்சு. வந்தா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால வந்தான், நான் ஒரு மெனு வச்சிருக்கிறேன், நீ வேணா அதை பாரு, கல்யாணம் நம்ம கல்யாணத்துக்கு அந்த சாப்பாடு போடலாம் எல்லாம் இருக்குன்னு. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுற அளவுல பொண்ணு வீட்டுல என்ன கிடையாது, வசதி கிடையாது, பண்றது யார் தான் பண்ணணும், அவன் தான் பண்ணணும். ஆ சரின்னு சொன்னா, வாங்கி பார்த்தா அப்படியே அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டான். ஏன்னா எதுல தெரிஞ்ச மெனு இது, எல்லாம் இங்க இருக்கீங்களா? எதுல தெரிஞ்ச மெனு? டவுன் பஸ்ல வரும்போது அந்த கண்ணை இருந்த போது கிடைச்ச மெனு. அப்படி அசந்த அழுது இன்னைக்கு அவ நல்ல ஒரு வாழ்க்கையில இருக்கா. அதனால ஊழியத்துக்கு போறவனுக்கு தான் கத்தர் பேசுவாரு, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கத்தர் பேச மாட்டான்னு சொல்ல, வாலிப வயதுல கத்தர் நிச்சயம் பேசுவார். நீ மனுஷன் பேசுறத குறைச்சிரு, செல் எடுத்துக்கிட்டு 3.5 மணி நேரம் 7.5 மணி நேரம் அப்படியே காத்துல விருன்னு ஏறுற மாதிரி சூடாயி அப்படியே கடந்து பேசுறத விட்டுட்டு என்னன்னா என்ன, ரைட் ரைட், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், ரெண்டு வார்த்தையில ஹாய் பாய் அதோட முடிச்சுட்டு நெஞ்சிடணும் போயிடணும். என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் பேசுறோமா, படிப்போ வேலையோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்னா அந்த பேசுற 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப நீங்க வந்து ஷார்ட்டா பண்ணிட்டு அந்த டைத்தா ஃபுல்லா நீங்க தேவன் ட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, குழியில தூக்கி போட்டு கத்து கத்து கத்துன்னு கத்துறான், ரூபனை கூப்பிடுறான், யூதாவை கூப்பிடுறான், இசக்கார கூப்பிடுறான், காத்த கூப்பிடுறான்,
செபுலோனும் கூப்பிடுறான், நப்தலியே கூப்பிடுறான், என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு. எவனாவது திரும்பி பார்த்தானா? ஒருத்தன் திரும்பி பார்க்கல. ஆனா கத்தரை நோக்கி கூப்பிட்டான். கத்தர் அழகா அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு போனார். அங்க போனா அங்க அபாண்டமான குற்றச்சாட்டு கத்தருடைய சமூகத்துல கடந்தான். அங்க கத்தர் அவனை கடன் பண்ணார். அதனால சின்ன வயசு வாலிப வயசு எனக்கு இப்ப ஒண்ணுமே முடியல இல்ல. நீ செய்ய வேண்டிய பிராக்டிஸ் இன்னையில இருந்து நீங்க இந்த வாலிபர் கூட்டத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா, இனி அடுத்த வாலிபர் கூட்டம் எப்போன்னு நான் அனௌன்ஸ் பண்றேன். அது வரைக்கும் நீங்க ஒரு பிரேயர் டைம் வச்சு நீங்க என்ன செய்யுங்க, பிரேயர் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பைபிள் ரீட் பண்ணு. உட்கார்ந்து இந்த குமுதம் கல்கண்டு நக்கிறவன் வந்தவன் போனவன் எல்லா குப்பையெல்லாம் படிக்கிறதெல்லாம் ஓரங்கட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 2 அதிகாரம், ஒரு 4 அதிகாரம், ஒரு 6 அதிகாரம் நீங்க அதை படிங்க. ஒரு சிலர்ல இந்த புக் வார்ம் சொல்லுவாங்க, அப்படின்னு என்னது புத்தக புழு, எந்த புக்கு கொடுத்தாலும் சரி அதை படிச்சு முடிக்காம அவனுக்கு தூங்கவும் மாட்டான், சாப்பிடவும் மாட்டான். அப்படி ஒரு சிலர் கேரக்டர். நான் என்ன சொல்றேன், இந்த பைபிளை தர உட்காந்து வாசி, எவ்வளவு நேரம்னாலும் வாசி வாசி வாசி. ஃபர்ஸ்ட் உனக்கு புரியுதோ புரியலையோ வாசிச்சு கொஞ்ச நேரம் நீங்க அதை நல்லா வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு இதுல நீங்க என்ன என்கிட்ட பேச விரும்புறீங்க சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல உள்ள ஒரு வார்த்தையை கத்தர் உன்னோட என்ன செய்வாரு, பேசுவார். அடுத்து ஜபம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு வெக்கமா இருக்கா, அம்மா அப்பா முன்னால ஃப்ரெண்ட்ஸ் முன்னால தனியா போய் எங்கேயாவது உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம், ஒரு கால் மணி நேரம் ஜெபம், அதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா 1/2 மணி நேரம் ஜெபம், அதுல கத்தர் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரா 1/4 மணி நேரம் ஜெபம், ஒரு வெளிப்பாடு கிடைச்சா 1 மணி நேரம் ஜெபம். இப்ப நீங்க இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல இருக்கிற சாபம் போயிடும், உங்க வீட்டுல இருக்கிற பிசாசு ஓடிடும். ஒரு பையன் வந்தான் என் சர்ச்சுக்கு, சரியான அபிஷேகம் கிடைச்சிருச்சு, அபிஷேகம் பெற்றுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போனா அவன் தங்கச்சி பொத்துன்னு வீட்டுல விழுந்துட்டான். அது வரைக்கும் அந்த தங்கச்சிக்கு பிசாசு இருந்துச்சு, இவனுக்குள்ள பரிசுத்தாவி கிடையாது, அதனால அந்த பிசாசு அந்த வீட்டுல நெஞ்சிச்சு நல்லா குடி இருந்துச்சு. அபிஷேகம் பெற்று வீட்டுக்கு போனா தங்கச்சி ஏன்னு ஒரு சுத்தி சுத்தி கீழே விழுந்தாங்க, ஓடி வந்தான், என் தங்கச்சி விழுந்துட்டான், அவன் மேல இருக்கிற அபிஷேகம் சரியான ஆவியானவர் இருக்காரு துரத்து. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க அபிஷேகம் பெற்று போனீங்கன்னா வீட்டுல இருக்கிற பிசாசு போயிடும், சாபம் போயிடும், உன் படிப்பு மேல, உன் வேலை மேல, உன்னுடைய வருங்காலத்துக்கு மேல பிசாசு பலவிதமான கொள்கை கோட்பாடு வச்சிருக்கிறான். உன்னை கட்டுப்படுத்திடணும், உன்னை கீழே விழ வச்சிடணும், உன்னை தடுமாற வச்சிடணும், உன்னை துக்கப்பட வைக்கணும், உன்னை சஞ்சலப்பட வைக்கணும், நீ வாழ்க்கையில தலை குனியணும், இதுதான் பிசாசின் திட்டம். இதை உடைச்சு அவங்க அவங்க அண்ணன் எல்லாம் என்ன சொன்னாங்க, கூட பிறந்தவன் தான் பண்ணான், நாம் இவனை கொன்று போட்டால் இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிளானே அதுதான். சொப்பனங்கள் 20 வசனத்துல ஆதியாகமம் 30:37 நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். எப்படி சொப்பனம் முடிஞ்சதா முடியலையா சொல்லுங்க, சொப்பனம் முடிஞ்சதா இல்லையா, கட்டாயம் முடியும். அதனால நாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வயது தேவன் நம்மை திருப்ப வேண்டிய வயது. உங்களுக்கு படிக்கலாம், வேலைக்கு போலாம், நீங்க படிங்க, அடுத்த படிப்பு போகணும்னா கூட கர்த்தரை கேளுங்க, கர்த்தாவே நான் என்ன படிப்பு படிக்கணும். அடுத்து ஒரு சிஸ்டர் அன்னைக்கு போன் பண்ணாங்க, என் பையன் நல்லா இருப்பான், நல்ல வேலைக்கு போகணும், அவனை வேற விதத்துல படிக்க வைக்கலாம்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா நைட் சொப்பனத்துல அவன் போலீஸ் ஆபீசர் போல ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னான். அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இவனை குறித்து தேவனுடைய திட்டம் எது இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பையன் எத்தனைதான் படிக்கிறான், அன்னைக்கு வந்தான், இப்பதான் 9th கிளாஸ் படிக்கிறான், ஆனா இந்த பையனுக்கு அடுத்து 10th முடிச்ச உடனே அவனை எந்த குரூப்ல போய் சேர்க்கணும், சயின்ஸ்ல போய் விடவா, மேக்ஸ்ல விடவா, இல்ல ஒன்னும் தேராம ஆர்ட்ஸ்ல தான் போகணுமா அப்படின்னு யோசிச்சு அந்த தாய் ஜெபிக்கும் போது கத்திர என்ன சொன்னாரா, அவனுக்கு அந்த தாய்க்கு ஒரு வெளிப்படுத்தல். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு, சரி இவனை குறித்து தேவனுடைய திட்டம் இதுதான். அதுபோல கத்திர உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்காரு. எங்க வீட்டுல என்னை பத்தி இப்படி திட்டம் வைக்கல, நான் என்னைய பத்தி இப்படி ஒரு திட்டமும் வைக்கல. யார் வச்சது இந்த திட்டம்? தேவனுடையது, தேவன் தான் இந்த வேலையை செய்யற. புரியுதா? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் யாபேஸ் இருக்காரு இல்லையா, யாபேஸ்ரீ சொந்தக்காரர் தூத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கா, ஒரு ஃபேமிலி இருக்கு, அதுல ஒருத்தர் இருக்கான் ஞானின்னு சொல்லி, ஒரு பையன், பையனை இப்ப என் வயசு, நானும் அவனும் ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்மேட், 6, 7, 8 மூணு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். அது பிறகு அவன் பண்ற சேட்டையில அவனை வேற ஸ்கூல்ல விட்டு ஓடி போயிட்டான், திருப்பி எங்க ஸ்கூலுக்கு வந்தான். அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தேன். கடைசியில் அவன் வந்து ஓடி போயிட்டான், இப்ப விசுவாசியா இருக்கான். நான் எங்க இருக்கிறேன், ஓடிட்டுல இருக்கிறேன்.
அதனால தேவனுடைய திட்டத்தை நான் புரிஞ்சுக்கணும். பிசாசு ஏதாவது வஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், அவனும் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருந்தான். ஆனா திடீர்னு பார்த்தா ஃபெய்த்தம்ல ஆளை காணும். பிரதர் தேடுறாரு, எங்கடா போனா எங்கடா போனான்னு. கடைசியில் அவருக்காக ஒரு வெளிப்பாடு, நேரம் ஒரு தியேட்டர் வாசல்ல போய் 5 மணிக்கு நின்றுட்டாரு. வர்றான் உள்ள இருந்து பிள்ளையாண்ட மெல்ல. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, சரி இவன் முடிஞ்சு போன கேஸ். அப்ப உட்காந்து ஜெபிச்சாரான், என்ன சுவாமி இவன் ரெண்டு பேரும் ஃபெய்த்தம்ல வந்தா ரெண்டு பேரும் உழித்து போவான்னு பார்த்தேன். அப்ப சொன்னாராம், அவன் இல்ல துரைன்னு சொன்னாராம். அதுல இருந்து இவர் என்னையும் இறுக்கி பிடிச்சிட்டாரு. நான் என் ரூட் இப்படி வந்துருச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்களுக்கு குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்யறான், ட்ரை பண்றான். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, யோசேப்பை 17 வயதுல உம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போன தெய்வம், பேச தெரியாத சின்ன வயதுல எரேமியாவை தாயின் கற்பத்திலிருந்து உருவாக முன்னே உன்னை தெரிந்தெடுத்து ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் மாற்றினேன் என்று சொன்ன தெய்வம் அவனை தீர்க்க தரிசியாய் மாற்றினது போல, யோசேப்பை சிங் உன்னை அறிக்கிட்டு நிமிர்ந்து நிற்கும் என்று அவனுக்கு சொல்லி காலங்கள் நிறைவேறின பொழுது அவனை சிங்காசனத்தில் நிமிர்ந்து நிற்க வைத்த தெய்வம், இன்றைக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை குறித்து உங்களுடைய திட்டம் எதுவோ அதை நிறைவேற்றும். எந்த விதத்திலும் என்னுடைய சுயமாய் நான் போகக்கூடாது. எந்த விதத்திலும் நான் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள போய்விடக் கூடாது. பிசாசின் கண்ணிலும் நான் அகப்பட்டு விடக்கூடாது. சுயமாயும் நான் தேவனை விட்டு விலகி போய்விடக் கூடாது. உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றும். எல்லாரும் கண்ண முடி நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சமர்ப்பிப்பாயாக. ஒரு நிமிஷம் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தமா. ஏசப்பா, நீங்க என்ன குறிச்சு என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் நிறைவேற்ற என்னை சமர்ப்பிக்கிறேன். நீங்க என்னை கட்டுப்படுத்தி நடத்துங்க. என் படிப்புல, என் வேலையில, எல்லா பகுதியிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. அபிஷேகம் இருக்கு, கை வைத்துங்க பாக்கலாம். அபிஷேகம் இருக்கா? ரைட். அபிஷேகம் இல்லாதவங்க, நம்ம அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணும். இந்த கூட்டத்துல வர்ற பிள்ளைங்க எல்லாரும் அபிஷேகத்துல இருக்கணும். அதாவது அந்த சரியான அர்த்தம், இன்னையில இருந்து ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுல உன்னுடைய படிப்பா இருந்தாலும் சரி, உன்னுடைய வேலையா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாலிப பிராயமா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஊழியமானாலும் சரி, உன்னுடைய ஜீவியமானாலும் சரி, எல்லாரையும் கத்தர் அபிஷேகித்து அவருடைய கட்டுப்பாட்டில் இயக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவான். ஒரு பிள்ளைகள் கூட கத்தாரு சுய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். அதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினால் முத்தறிய மாட்டவரே. ஹல்லேலூயா. ரேகாபாலாபா கத்துராபானியா, ரேகாபாலாபா கராபா கத்திதிகனா திதிமிகனாபா கத்துரானியா. Hallelujah, 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 hallelujah. Amen. இன்னைக்கு கேட்ட வேத வசனத்தின்படி காத்து முன்னணியில நின்றான் எப்பவும். அதுபோல கர்த்தாவே, இனிமேல் என்னுடைய வாழ்நாள்ல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய காரியத்துல முன்னணியில் நிக்க என்னை பலப்படுத்தும். ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். நீ என்ன ஜெபம் பண்றியோ அதை ஆமென் ஆமென் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லட்டும். Hallelujah. Amen. Amen. சபை காரியங்கள், கூட்டங்கள், ஊழியங்கள், ஜபங்கள், ஆவிக்குரிய எல்லா காரியங்களிலும் கர்த்தாவை நான் முன்னணியில் நிற்பேன். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நானுமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நானுமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நானுமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகத்தினியா அமேன் வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், கத்திரா அலபக்கம் திருமிக்கிறபக்கிறபானியா.
அந்நாட்களிலே யோசேப்புக்கு ஆவியானவர் இருந்தார் என்று அவன் புரிந்து கொண்டான இல்லையோ, பார்வோன் புரிந்து கொண்டான். பார்வோன் கடைசியா சொல்லும் போது சொல்றான், இவ்விதமாய் இந்த மனுஷனை போல தேவ ஆவியை பெற்ற மனிதன் வேற ஒருவன் உண்டோன்னு சொன்னான். நீ அபிஷேகம் பத்தினா உன்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி பிசாசுக்கு மத்தவனுக்கு தெரியும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி கத்தாவை, எனக்கு அப்படி ஒரு அபிஷேகம் வேணும். எத்தனை பேர் கேக்குறீங்க? ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், கத்தருடைய கண், கத்தருடைய சமூகத்துல கண்ணை மூடி, கத்தாவே என்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு தாரும். அல்லேலூயா. என் கல்லூரியிலும் சரி, என் வேலையிலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் சரி, எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெக்கானா பாலா கத்துடா பாடியா. ஒரு நிமிஷம் கேளு, கத்தர் உன்னை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நாருமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நாருமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நாருமக்காய் வாழ வேண்டும். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம. ஆமென். கர்த்தர் யோசேப்பை தன்னுடைய அந்த சிறு பிராயத்தில், அந்த வாலிப நாட்களில் கர்த்தர் யோசேப்பை சந்தித்தார், யோசேப்போடு இருந்தார் என்று நாம் கேட்டது போல, யோசேப்பு கடந்து போன எல்லா பாதைகளிலும் நம்முடைய ஆண்டவர் நாமே அவரோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். நாம் எந்த பாதையில் கடந்து சென்றாலும் நாம் நம்முடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற வேளையில் முடிவில் நாம் சிங்காசனத்தை சென்றடைவோம் என்றதான ஒரு பெரிய நம்பிக்கை ஒவ்வொருக்குள்ளையும் கத்து தந்திருக்கிற அப்படின்னு ஆளுக்கத்திரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம. நமக்கு இந்த பூமியின் வாழ்வு மிக ஒரு குறுகிய வாழ்வு தான், கொஞ்ச நாட்கள் தான் நம் இந்த பூமியின் வாழ்வு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நித்தியம் பரலோகம்தான். அப்போ நாம இந்த பூமியில் எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு படிப்பு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், இதுக்காக அல்ல நாம் இயேசுவை நாம் நேசிப்பது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குது, அதை சரியான பகுதிக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். நமக்கு தேவை பரலோக ராஜ்யம், நமக்கு தேவை இயேசுதான், இயேசுதான் அந்த பரலோக ராஜ்யம். அப்போ நமக்கு இயேசு போதும், அதான் நித்திய வாழ்வு, அவர் தான் நம்முடைய நித்திய ஜீவன். இப்போ நமக்கு இயேசுவை நாம் தெரிந்து கொள்ள வேணும், இயேசுவுக்காக வாழ வேணும். அந்த வாஞ்சியால் கர்த்தர் நம்முடைய உள்ளங்கள், ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள், இந்த இளம் உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவுக்குள்ளாக கொண்டு வரணும். நான் ஏன் இயேசுவுக்காய் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்காக, நித்திய வாழ்வுக்காக வாழ வேண்டும் என்கிற வாஞ்சியால் நம் ஒவ்வொருத்துடைய உள்ளங்களை நிறைக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை. நாம் உலகத்தில் அன்பு கூர்ந்து நாம் நம்முடைய தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், நம்முடைய இயேசுடையவர்கள் என்ற நிச்சயம் வாஞ்ச எத்தனை பேருக்கு உண்டு? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? நான் என் இயேசுக்குரியவன், நான் என் இயேசுக்குரியவள், இயேசுக்குரியவன், நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நரகத்துக்குரியவன் அல்ல. பரலோகத்துக்குரியவங்க எல்லாம் கை வைத்து தோத்திரம் பண்ணு. அப்படி பரலோக வாஞ்ச நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு தேவன் தந்த கிருபைகள் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வரங்கள் இருக்கு. இவைகளை நாம வச்சு அப்படியே சும்மா இருக்க கூடாது, நாம் அதை பெருக பண்ணணும். அப்போ நீங்க என்ன சொல்லுங்களா, இந்த வாலிபர்கள் இப்ப கூட்டத்துக்கு வர்றீங்க, அப்படியே போயிடுறீங்க, இதல்ல விசுவாச வீடு. நமக்கு 24 மணி நேரம் திறந்துருக்கு. 24 மணி நேரத்துல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் 2 பேர் 3 பேர் 4 பேர் வாலிபர்கள் நீங்க வந்து உங்களுக்கு நல்ல டைம், நல்ல உங்களுக்குரிய நேரத்தை தெரிந்தெடுத்து நீங்க ஜெபிக்கலாம். ஒரே நேரத்துல 4 குரூப் வந்தா 4 குரூப்புக்கும் நீங்க எங்கிட்ட இடம் கேளுங்க, நான் 4 குரூப்புக்கும் இடம் தர்றோம். நீங்க 4 பேர் 4 திசையில நீங்க உட்காந்து ஜெபிக்கலாம். அழகா நீங்க எல்லா வாலிபரும் உங்களோட நேரத்தை வீணாக்காம நீங்க கர்த்தருடைய வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நீங்க பரலோக ராஜ்யத்தை நேசிங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சகலமும் கர்த்தர் நமக்கு தருவார் என்ற அந்த ஒரு நிச்சயம். அதில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஜெப வாஞ்சை தர வேணும். ஜெபிக்கிற நீங்கள் சிலர் பரிசுத்தாவை பெற்றுக்கிறீங்க, நல்ல ஒரு அக்கினி எழுப்புதல் இருக்கு. ஆனா நீங்க உடனே அதை அந்த தேவ சமூகத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்த பாதுகாக்காததுனால கொஞ்ச நாளைக்குள்ள அது அப்படியே அனல் குறைய ஆரம்பிச்சிருது, அப்படியே உலகம் உங்களை இழுக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு போகாம கர்த்தரோடு கூட இருக்கணும். நீங்க ஆண்டவரோட நீங்க நல்ல ஆவில் அறிஞ்சு சந்தோஷப்படும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நான் அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்துல அபிஷேகத்துக்காக காத்திருந்தோம், ஜெபித்தோம், காத்திருந்து பெற்றது பிற்பாடு எங்களால சும்மா இருக்க முடியாது. நாங்க போய் ஜெபம் பண்ணும், எங்கெல்லாம் டைம் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் முழங்காலேன்னு ஜெபம் பண்ணும். அந்த நேரத்துல ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்பார். நாங்க இந்த முள்ளு காடுகளுக்குள்ள எல்லாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணோம், ஏன்னா நாங்க நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணோம். அது பலருக்கும் இடைஞ்சலாம் சொல்லிட்டு காட்டுக்குள்ள எல்லாம் போய் உட்காந்துருந்து 4 பேர் ஜெபம் பண்ணோம். இப்ப நமக்கு அப்படி போய் ஜெபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நமக்கு விசுவாச வீட்டுல நாங்க உங்களுக்கு திறந்து வச்சிருக்கோம், அறையா இருக்கு, நல்ல வசதிகள் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் வந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னு வாஞ்ச உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இருக்கு? கை வைத்துங்க பாக்கலாம். ஆமே அல்லேலூயா. யாருக்குற எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்ச நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க 1 or 2 பேரும் ஒண்ணு சேருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறணும், மற்ற வாலிபர்களை ஆதாயப்படுத்தணும், வாலிபர்கள் கெட்டு போக கூடாது என்ற இருதயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம பாரத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அப்ப நீங்க யார் யாரெல்லாம் குறிச்சு பாரப்படுறீங்களோ அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். நீங்க 2 பேர் சேர்ந்தாலே போதும், 3 பேர் சேர்ந்தா போதும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அவருடைய மத்தியில் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ வாலிபர்கள் நீங்க 2 பேர் 3 பேர் எங்க வந்து கூடினாலும் இருப்பார். அந்த 3 பேர் 30 பேரா மாறலாம். அது ஒரு பெரிய வாஞ்சி. நீங்க வாஞ்சியோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா எத்தனையோ கெட்டு போகக்கூடிய வாலிபர்கள், அந்த வாலிபர்களை நீங்க ஆதாயப்படுத்திடலாம். அவங்க தேவன் பிள்ளைகளா மாறிடுவாங்க, பரலோகவாசிகளா மாறிடுவாங்க. இதுதான் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய வாஞ்சி. அதனால இந்த நேரத்தை வீணாக்க கூடாது. உங்களை யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எனக்கு இத்தனை இந்த மண்ல இருந்து இந்த மணி நேரம் வரைக்கும் நான் ஜெபிக்க விரும்புறேன், பொம்பளை பிள்ளைகளும் கூட ஜெபிக்கிறதுக்கு வந்தா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இடம் இருக்கு. சிஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ளே மேல மெத்தையில இடம் இருக்கு, நீங்க வந்து ஜெபிக்கலாம். தம்பிமார் வந்தா பின்னால பிரதர் சைட்ல இருக்கு, முன்னால இடம் இருக்கு, நீங்க கிரவுண்ட் இருக்கு, எங்க வேணாலும் ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும்படியா நீங்க உங்களோட ஆவியை நீங்க உற்சாகப்படுத்தணும். வாலிபர்களோட ஜபம் நம்முடைய மத்தியில் எழும்பணும், அது பெருக வேணும் இந்த வாஞ்ச. அதனால தேவன் தாமே நம்முடைய வாலிபோட மத்தியில நல்ல ஒரு ஆவிக்குரிய உணர்வை கத்து எழுப்புதலை கற்று கட்டிடும்படியா ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹலேலூயா 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 ஹலேலூயா. நாம் நன்றாக கூடி ஜெபித்தாதான் தெய்வ சித்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். தெய்வ சித்தத்தை விளங்கி கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையவே நாசமாயிடும்.
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தெய்வ சித்தத்தை விளங்கி கொண்டு வாழாவிட்டால் வாழ்க்கையின் முழு வாழ்வுமே அது ஒன்றுக்கு உதவாமல் போயிடும். ஒரு ஒரு மனுஷருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், உனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் ஜெபிக்க நாம் தொடங்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைபடுவார், தம்முடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார், நாம் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யலாம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிப்பாங்கன்னு வேதம் சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எல்லாமே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்கிறவன் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம் செய்யணும். நம்முடைய பிதாவின் சித்தத்தை நாம் செய்யணுமானா அந்த சித்தத்தை அறியணும். அது அறியற இடம்னா ஜப ஜீவிதம். நாம் முழங்கால் நின்று ஜபித்து தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவருடைய சித்தத்தை செய்வோம். அவருடைய சித்தத்தை செய்யறதுனால நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகலாம். அதனால எல்லாருடைய மனதிலும் அந்த உறுதியை தந்து தொடர்ந்து ஜெபிக்க, தேவ சமூகத்தை அனுபவிக்க ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய சபையில் நம்முடைய வாலிபர்களோட மத்தியில் கட்டளிடும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. நம்மிடத்துல நம்ம சபையில இத்தனை வாலிபர்கள் இருக்கிறோம், ஒரு பெரிய சேனையா தான் இருக்கிறோம். இன்னும் இது பெருக வேணும். வாலிபர்கள் கூட்டம் நம்முடைய நாசிரியத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குரூப் உருவாகணும். அது நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்க தான் அந்த வாலிபர்களை ஆதாயப்படுத்தணும். வாலிபர்கள் வாலிபர்களை ஆதாயப்படுத்த வேணும். வாலிபர்கள் வாலிபர்கள் சேர்ந்து கூடி ஜெபிக்க வேண்டும். அப்பதான் தங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணி ஜெபிக்க, ஜெபத்துல ஜெயம் காண பெரிய ஒரு வெற்றியை கண்டடைய, படிப்பிலோ உத்தியோக காரியங்களோ எதிலே ஆனாலும் ஒரு பெரிய வெற்றியை கண்டடைய முடியும். கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கிருபையை நான் நிறைக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்து இந்த கூடி உறவை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தம்முடைய ஆலோசனைகளையும் சத்தியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். எங்களை நேசிக்கிற அன்பான இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கர்த்தர் நீ நல்லவர், நம்முடைய கிருபை என்று உள்ளதென்று சொல்லி துதிக்கிறோம். சுவாமி, தம்முடைய பிள்ளைகளை கிருபையாக நேசித்து இம்மட்டும் இந்த வாலிப நாட்களை கர்த்தாவை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்குள் கர்த்தாவை ஒரு தெய்வீகம் காணப்படும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவாவியானவரே, பிள்ளைகளை நீர் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். முற்றிலும் ஆவிக்குரியவர்களாக பரிசுத்தவான்களாக ஜீவிக்க வாஞ்சிக்கும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அதை எப்படியாவது கர்த்தாவே அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நிச்சித்தம் கொண்டு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூடிய உறவை தந்தீர். நம்முடைய பிள்ளைகளுக்குள் தேவரீர் கொடுத்திருக்கிறான கிருபைகளை ஆண்டவரே அவர்கள் தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் ஜப ஜீவியத்தை பெற்று கர்த்தா ஜபத்தில் தரித்திருக்கவும் கர்த்தாவை கிருபை கொடுக்க வேண்டுகிறேன். இந்த இன்று முதல் கர்த்தாவை தொடர்ந்து வாலிபர்களுக்குள் ஒரு எழுப்புதலை தாரும். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் போதித்து தாரும். ஆண்டவரே அவர்களுக்குரிய தங்களுக்குரிய நேரங்களை வீணாக்கி விடாதபடி அதை கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடத்தக்கதான வாஞ்சைகளை கர்த்த தாரு சுவாமி. எல்லா தீமைக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வளர கர்த்ததாமே உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. எல்லா விதமான கர்த்தாவே கஷ்டங்கள்ல இருந்தும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பாதுகாத்து அவருடைய படிப்புக்கு வேண்டியதான ஞானத்தையும் புத்தியும் கர்த்தாவினை தர வேண்டும். அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில வளர உதவி செய்தரலும். ஆசீர் தொடர்ந்து நம்முடைய கிருபையின் சமூகம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எல்லாரும் சந்தோஷம். நீங்க எல்லாரும் கூடி கூடி ஜெபம் பண்றதை பாக்குறது இன்னும் அதிக சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ எந்த நாள்ல நீங்க வந்து கூடி ஜெபிக்கிறதுக்குள்ள ஒரு குரூப் நீங்களே உருவாகல. யாருக்குள்ள ஆவியின் அக்கினி அபிஷேகம் அதிகமா இருக்குதோ அவங்க குரூப்பை சேர்த்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஒரு குரூப் உருவாகட்டும். நாலு பேர், அஞ்சு பேர், ஆறு பேர், எல்லாரும் ஒன்னா சேரணும்னு இல்லை. ரெண்டு பேர் சேர்ந்தாலும் போதும். ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய டைமுக்கு தகுந்தபடி நீங்க ஜெபிக்கலாம். பிள்ளைகள் உங்களுக்கு எங்க மொத்தமா கூடி ஜெபிக்கிற வாய்ப்பு இருக்கும், நீங்க அங்கேயே ஜெபிக்கலாம். இல்ல இங்க வந்து ஜெபிக்கிறதுக்கும் தடை இல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம்.
தன் தோளின் மேலே போட்டு கொண்டன் வாழ்வு.